மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். I love you, ma. Ma, I love you, ma. கேக்குதா மா? உங்களை தான். I really love you so much, ma. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் மா. உங்களை தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வருண், வருண், எங்கப்பா இருக்க? நீ பெங்களூர் போலையா? பாரு, நிஜமா சொல்றமா, என்ன நம்புமா, நான் உன லவ் பண்றமா, இந்தாமா? வாசுகி, நிஜமாவே பப்பு வரும் மாதிரியே பேசுறான். இவனுக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்கா? சந்தர்ப்பம் வரட்டும், யூஸ் பண்ணிக்கிறேன். அம்மா வாங்கிக்கோங்கம்மா. ஐ லவ் யூ மா, ப்ளீஸ் மா. போடா, என் கூட பேசாத. என்கிட்ட சொல்லாம கூட நீ பெங்களூர் போயிட்டல்ல. அம்மா உன் கூட கா. சாரிமா, உங்களுக்கு தான் தெரியும்ல, வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளக்காரனை விட வேகம்னு. பிசினஸ் ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட், இதுதான் நம்ம பூமி கன்ஸ்ட்ரக்ஷனோட பாலிசி. என்னடா சொல்ற வருண், முதல்ல குடும்பம் அப்புறம் தான் பிசினஸ் டா. இல்லம்மா, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நம்ம குடும்பத்தை முதல வச்சா நம்ம குடும்பம் மட்டும்தான் நல்லா வாழும். பிசினஸ முதல்ல வச்சா ஒரு 1000 குடும்பம் நல்லா வாழும். இப்ப சொல்லுமா, 1 பெருசா 1000 பெருசா? ஐயோ, என் புள்ள மாதிரியே அச்ச அசலா பேசி அசத்துறியே, இங்க வா. ஐயோ, அப்போ புது கம்பெனி பாலிசி சூப்பர். I'm impressed. என்ன தக்காளி சாதம், நான் சொன்ன பாலிசியை கேட்டு ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்ட போல இருக்கு. தக்காளி சாதமா? டேய், அம்மா பாருமா, உன் முன்னாடியே கண்மணி என்ன டே டேனு ரெண்டு தடவை சொல்றா. கண்மணி, என் புள்ள கிட்ட மன்னிப்பு கேளு. அத்தை, இது பப்பு, அவன தான் நீ டேன்னு சொன்ன. இல்ல, இது வருண். அவன தான் நீ டேன்னு சொன்ன. ஐயோ இல்ல அத்தை, இது பப்பு. இல்லமா, நான் வருண். ஆ ஹே, நீ வருண் இல்ல, நீ கிருஷ்ணா. நான் கிருஷ்ணா இல்ல, வருண். சரி, அப்ப நீ வருண் தான். இல்ல இல்ல, நான் பப்பு. ஐயோ, பப்பு, நீ கிருஷ்ணாவா? இல்ல, இல்லமா, நான் வருண். ஐயோ இல்ல அத்தை, இவன் பப்பு தான், என்ன தக்காளி சாதம்னு கூப்பிட்டான். ஐயோ, இது பப்புவா, வருணா, கிருஷ்ணாவான்னு ஒரே குழப்பமா இருக்கே. என்னங்க இது, ஒரே குழப்பமா இருக்கு. இது பப்புவா வருணா? இது பப்பும் இல்ல, வருணும் இல்ல, இது அன்னியன். இல்ல இல்ல, இது அம்பி. தக்காளி சாதம், ஐ லவ் யூ. Thanks, Krishna. நான் உங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப லவ் பண்றேன். சத்தியமா, நான் ஆபீஸ் விஷயமா தான் பெங்களூர் போனேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்க கண்டதையும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க நம்பவே நம்பாதீங்க. நான் பெங்களூர்ல இருந்து வந்து அவங்க எல்லாரையும் பிச்சு எடுத்துடுறேன். சூப்பர். வாசுகி,
இது வருணும் இல்ல, இது ஏதோ ஒரு பேய். ஷட் அப், நான் எந்த பேய்க்கும் பயப்பட மாட்டேன், நானே பெரிய ராட்சசி. ஃபேக்ட் தான், ஃபேக்ட் தான். சும்மா இருங்க. அத விசில் வந்துச்சு, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். பாரு எப்படி நடிப்பு பப்பு. என் பையனே என் கண்ணு முன்னாடி வந்த மாதிரி பண்ணிட்டடா, சூப்பர் மிமிக்ரி. நீ சோகமா இருந்த, அதனால தான் என் டாலன்ட் கொஞ்சம் அவுட்டு விட்டேன். இப்போ நீ ஹாப்பியா பாரு. டபுள் ட்ரிபிள் ஹாப்பி. அப்ப ஓகே, நீ கவலைப்படாத பேபி. பேபியா? பாரு பாரு, அங்க பாரு இங்க பாருன்னு சொல்லி எனக்கு போர் அடிக்குது. பேபி இஸ் பெட்டர். ஐயோ, நீ அப்படி கூப்டா எனக்கு பட்டர். ஓகே பேபி. ரெண்டு நாள்ல சித்தப்பா வந்துருவாரு. அவர் வந்ததும் நீயும் நானும் ஏதாவது பிளான் பண்ணி அவர் அம்மா கூட சேர்த்துடலாம். ஒரு பிளான் போடுவோம் பேபி. நீ சொன்ன சரி பப்பு. ஹாய் ஃபை. இனிமே தான் பிளானே போட போறீங்களா? நான் ஏற்கனவே பிளான் எல்லாம் போட்டாச்சு. இன்னைக்கு ராத்திரியே கண்மணி நான் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன். அம்மா, நீ ஏன் உன் வாயால ஏ வாசுகி அந்த கண்மணி வழியே துரத்துடி, அவ மூஞ்சலையே நான் இந்த ஜென்மத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்ல வைக்கிறேன். அது இல்ல வாசுகி, இதான பூமி விஷயத்திலயும் நடந்தது. வரலாறு திரும்பும், கண்மணி விஷயத்துல இன்னைக்கு ராத்திரி இது நடக்கும். நான் எல்லா பிளானும் பண்ணிட்டேன். என்ன பிளானு? நீங்க முதல்ல கணேசனுக்கு போனை போடுங்க. வாங்க. என்ன இருக்கு மறுபடியும் வர சொன்னீங்க? வாசுகி ஒரு வார்த்தை சொன்னா அது அக்மார்க்கு ஐஎஸ்ஐ சுத்தமா இருக்கும். பிளான் போட்டாச்சு, இன்னைக்கு ராத்திரி கண்மணிய வீட்டை விட்டு துரத்த போறேன். அதுவும் ஏன் அம்மா வாயாலேயே கண்மணிய வெளியே போடின்னு சொல்ல போறாங்க. அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற அந்த புனிதமான வேலைய என்கிட்ட தான் ஒப்படைக்க போறாங்க. வெறும் வாயில ட்ரெய்லர் ஓட்டினது போதும் மேடம், மெயின் பிக்சருக்கு வாங்க. நீ எங்களை ஓவரா கலாய்க்கிற. விடுங்க விடுங்க. வெளியே செம்மையா ஏதோ பிளான் பண்ணிட்டீங்கன்னு புரியுது, ஆனா நீங்க சொல்றத நான் நம்புறது பெருசு இல்ல. உங்க அம்மா நம்பணுங்க. அது எனக்கு தெரியாதா? ஏன் அம்மா நம்புவாங்க? அவங்க கண்மணி மேல உயிரே வச்சிருக்காங்க. நீங்க என்னதான் பிளான் பண்ணாலும் கண்மணிய வெளியில போடின்னு துரத்துற அளவுக்கு உங்களை எப்படி நம்ப போறாங்க? என் அம்மா நம்புவாங்க. எங்க, உங்க பேண்ட் பாக்கெட்ல ஒரு செயின் இருக்கும், அதை எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.